அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகனுமா நடராஜன் அவர்கள். தேவர்கள், மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், நீர் வாழ்வன, நில வாழ்வன் என்று சொல்லக்கூடிய எழுவகை தோட்டமும் 84 லட்சம் ஜீவ பேதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே, அந்த ஆழத்திலே
வருங்காலத்திலே எங்கள் குலத்திலே மூல ஆதாரத்திலே தான் இருந்து வாசி முடிக்கின்றார். பிண்ட முடிக்கிறார் சொல்லக்கூடிய என தந்தை பிரம்மதேவனை கட்டுமனை ஆசைகள் பல பெற்றுக் கொண்டு அதுக்கு அடுத்தார் போல் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் ரிக் யஜூர் சாமம் அதனு சொல்லக்கூடிய நான்கு வேதங்களுக்கும் ஆயுர் வேதம் அர்த்த வேதம் தனூர் வேதம் காந்த ரூபம் என்று சொல்லக்கூடிய நான்கு உப வேதங்களுக்கும் வேதாந்தம் வைசடிகம் பாட்டம் பிரபாகம் உத்தரமி மாச்சை பூர்வமி மாஞ்சு சொல்லக்கூடிய ஆறு சாஸ்திரங்களுக்கும் பதினெட்டு புராணங்களுக்கும் இருபத்தி எட்டு ஆகமங்களுக்கும் முப்பத்தி ரெண்டு தர்மத்திற்கும் அறுபத்தி நாலு கலை ஞானத்திற்கும் தொண்ணூத்தாறு தத்துவத்திற்கும் ஆகப்பட்ட அங்கத்திற்கும் ஆதரவாக விளங்கக்கூடிய வெள்ளை கலை கொளுத்தி வழிபணி பூண்டி வெள்ளை கமலத்தில் வெட்டி உருவப்பால் வெள்ளி அரியாசனத்தில் அரசனோடு சரியாசனம் வைத்த தாய் என்று போற்றக்கூடிய எனது தாய் கலைவாணியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக்கொண்டு நேராக கைலேந்திரி சென்றடைந்தேன். அங்கு பெற்றக்கூடியவனோ அஞ்சு மூணு மெட்டாதாம் அனாதியான மந்திரம் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு நீரருள் சப்ரேல் பஞ்சமன பாதங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சு போல பிறந்தளவே நான் மறைகள் பணிமென்று சொல்லக்கூடிய அந்த கைலாச பதியானை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி குடிராசக்தி யோகா சக்தி என்ற வரிசையில் இந்த ஆதிபர ஆசக்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு நேராக மீண்டும் வைகுந்தம் சென்றடைந்தேன். அங்கு பெற்றுக்கக்கூடியவனோ வெச்சு பகல் வேங்கடவா வெண்பாவிர் பாதிகளே இச்சிருள் ஜென்மம் இல்லை கபாம சகுர்மா கோலா சிங்கலா ராம ராம ராமாலாவாய் திறந்து சுனானை வச்சா கோர்மா வராக வாமண்ணா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கிருஷ்ணா கல்கிட்டு சொல்லக்கூடிய ஆதி அண்ணமல்லா அபூர்வ கோவில் கொண்டு ஆள் கடலில் வள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி கண்டு வணங்கி ஆசைகள் பல பெற்றுக் கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தாலட்சுமி தானிய லட்சுமி என்ற வரிசையில் பாட்டு மகாலட்சுமி கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் நடந்து கொண்டு இருப்பதோ கலியுகம் கலியுக கடவுள் கந்த பெருமானுக்கு தொண்டு செய்ய வண்ணமாக அற்புதமான வேலுமலை சாரல் வந்துள்ளேன். கழகம் கிடைக்கொண்டுமானால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் விற்கன வராமல் இருக்க அந்த குணநாயகனை வணங்கும் அந்த முறை யாகமல் நல்வோம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த சொல்லைப்போம் போகா துயரப்போம் நல்ல சொல் குணமதிய மாமூர்களை விட்டு இருக்கும் செல்வ கணபதியை கைதொள்ளக்கால் என்று சொல்ல கிணங்க ஐந்து கரத்தோணி ஆனை முகத்தினை இந்த அமரை ஓட்டுமன்றனை நந்தி முகந்தனை ஞான குழுந்தினை புந்திகள் வைத்து அடிபடியும் என்று சொல்லி அவரை வணங்கி அவரோடு இணங்கி நம் கழகத்தில் தூங்குவது சித்தமாகும் நாராயண நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். அப்படி கழகம் செய்யாது போனால் சிறுசா அப்படி ஆயிரத்தின் சுகராக விடுவிக்கிறது எப்படி விடுறதுக்குள்ள உடைச்சு போறணும் முயற்சி பண்றாரு ஆனா முடியல போல இருக்கு. எப்படி என் தலை வெடிக்கணுங்கிறது அவருடைய ஆசை ஓ மக்களுடைய ஆசை. எப்படியாவது ஒரு கழகம் கிடைத்து விடும் அந்த கழகத்தின் வாயிலாக என் சிரசு தப்பித்து விடும் என்ற ஒரு நியதிக்கு இணங்க ஆக இந்த உலக உற்பத்திக்கு இணங்க ஆக இருந்தாலும் எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தினால் கழகம் எங்கே கழகம் எங்கே கழகம் எங்கே என்று தேடிக்கொண்டு வருகின்ற வேளையில் அற்புதமான வேல்முமலை சாரலை கண்டேன். கழகத்திற்கு உகந்த இடம் இதுதான் என்று மனதில் வெளியே உறுதி கொண்டேன். இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடிய உணவு எல்லாம் வளர்ந்த விநாயக பெருமானை எல்லாம் வளர்ந்த மகா கணபதியை எல்லாம் வளர்ந்த சொர்ண விநாயகரை இரண்டரை சுதிகளை போற்றி பாட வேண்டும் என்பதற்காக அந்த ஐயனை வரவழைக்க வேண்டும். அந்த ஐயனின்றி ஓரணுவும் அசையாது என்று சொன்னார்களே அவர்தான் அந்த விநாயக பெருமான் அவர்தான் அந்த மகா கணபதி அவர்தான் அந்த சொர்ண விநாயகர் அப்பேற்பட்ட விநாயகரை இரண்டரை சுதிகளை போற்றி பாட வேண்டும் என்பதற்காக பேசும் தெய்வமே பேசும் தெய்வமே வெள்ளை
பூரணோ சரணோ சிரிக்கும் பூரணோ சரணோ யாக எக்கத்தி மூல பொருளோ ஈரானுலக கருமே யாக எக்கத்தி மூல பொருளோ ஈரானுலக கருமே எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லா தருகின்ற இறையோ கணபதி சரணோ சரணோ சுவாமி தேசம் தெய்வமே பிள்ளை செல்வமே மகா கணபதிய சரணோ சுமந்துய புருஷனே சரணோத்தை சுமந்து இயக்கு பொன்னிய புருஷனே சரணோ நல்ல புத்திய சக்தியும் சகா ஜோதிய சரணோ பிரணப பொருளே கணபதி சரணோ சரணோ சுவாமி தேசம் தெய்வமே பிள்ளை செல்வமே அந்த விநாயகர்களால் அந்த வித்தகனருளால் கலகம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணத் தொடர்ந்திருந்தால் இடமோ அற்புதமான இடம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை குரலங்களையும் மலைமலை சார்ந்த இடத்தையும் பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு ரம்யமாக தருகின்றது. பூத்து குளிகின்ற புதுமலர் சோலைகளை பார்க்கின்ற பொழுது சற்று இங்கே தான் தங்கிவிடலாமோ என்று ஒரு யோஜனையில் நூறு யோஜனை தூரங்கள் அளவு கடந்த ஆசைகளாக பறந்தோடுகின்றதை பெறப்பட்ட இடத்தையும் இடத்தில் வாழக்கூடிய மக்களையும் வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் என்ற வகையிலே இடமே இவ்வளவு அழகாக இருந்தார். இங்கு வசிப்பவர்களுடைய உள்ளமெல்லாம் இவ்வளவு ஒரு அழகாக இருக்கும் அழகு நிறைந்த சோலை குறிஞ்சி நிலத்தைத்தான் வர்ணிக்க வேண்டும். என்ன அழகு, என்ன அழகு! ஏத்த வீட்டு பெண் அழகு கொப்பாக இருக்கக்கூடிய இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய அழகை வர்ணிக்க வேண்டும். எப்படி வர்ணிப்பது என்று பார்த்தால் எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும்? சபை அலங்கார பாடலாக சபையோர்களுக்காக பூ மாலை கொடுத்து வர்ணிப்போமா? எங்கு நான் தான் தேர்வதே
வேதம் போல் விழுந்தாள் மடியில் பூமாலையில் ஓர் மல்லிகை பூமாலையில் ஓர் மல்லிகை எங்கு நாட்டால் தெரிகின்றது சபாஷ். அற்புதமான இசை முழக்கம், அற்புதமான ஒளிபெருக்கி, இரண்டும் இருந்தாலே பாடிக்கொண்டே இருக்கலாம் என்று என்ன வியக்கத்தக்க அற்புதமான அமைதியாக இருக்கக்கூடிய ரசிய பெருமக்கள், எந்த ஆரவாரமும் கிடையாது. ஆக இருக்கட்டும், இருந்தாலும் கூட ஆக இப்ப காலதாமதம் காரியக்கள் என்று சொன்னார்களே, நாம் வந்து வளராகி விட்டது கலகத்துக்குண்டான காரண காரியங்கள் ஏதாவது இந்த குறிஞ்சி வனத்துக்குள்ளே ஆள் நடமாட்டம் சப்தம் ஏதாவது செவிகளுக்கு தண்டுபடுகின்றதா? என்ன ஒரு அற்புதமான காணம்! இப்படிப்பட்ட காணத்தை நம்மளுடைய வட்டாரத்திலே கொஞ்ச நாளாவே காணமே. ஒருவேளை குயில் குரலோசை படைத்த பெண்மகள் போல் தெரிகின்றாளே, யார் அந்த பெண்மகள்? எதற்காக ஆளோலம் சோ என்று கூப்புகின்ற என்று பார்க்கின்ற பொழுது, சோ என்றாலே வா என்று பொருள் அல்லவா? யாரை வா என்று அழைக்கின்றாள்? கந்தனை இங்கு வா, கடம்பனை இங்கு வா, கார்த்திகேயனை இங்கு வா என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாள் இந்த கோகிலவாணி. ஆக இவள் சுந்தர வழியாகத்தான் இருக்க வேண்டும். ஓம் என்னும் பிரணவ பொருளை உச்சரித்து அலோலம் சோ என்று அருகில் வா அருகில் வா என்று கூவிக்கொண்டு இருக்கின்றாள் இந்த சுந்தர வழியை. ஆக வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டு இருக்கலாம் என்றவர்களே, எப்படியெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஆக இவளை எப்படி வர்ணிக்க? நாலரை சுதிதானாது நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி விட்டு உன் விழிகள் ஈட்டியோ என்னை ஊடுருவி பாயுதே. உன் மொழி என்ன சாட்டையோ என்னை சலாம் போட சொல்லுதே. நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை திருடி விட்டு விழிகள் ஈட்டியோ என்னை உடுருவி பாயுதே. மொழி என்ன சாட்டையோ சலமோட சொல்லுதே. அடிவெள்ளக்கார கொள்ளக்காரியானாய் திருடி விட்டு உன் நிலைகள் இருக்கிறோம்.
ஆனாயே. சபாஷ், நன்றி நன்றி அப்பா. இப்போ தாப்பா கை அசைஞ்சிருக்கு. ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் தான் கைதட்டியிருக்காங்க. அஞ்சு பேரா? பரவாயில்ல, நன்றினே. கூட கூட இல்லை, அஞ்சு தான். என் கண்ணுக்கு தெரிஞ்சு, கண்ணுக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டமாவே இருந்துச்சு. என்ன எப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சத்தத்தையும் கேட்கணும். ஓ, இருக்கட்டும், இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆ, பாடிடுவோம்னே. இதில் என்ன இருக்கு? வாங்க, உங்களுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம். ஆக இருக்கட்டும், இருந்தாலும் கூட கைதட்டி அன்பு உள்ளங்கள் முதல் நன்றி. அந்த ஒரு கட்ட சாயாம இருக்குதுன்னா எதுக்கு? அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு தூங்கணும். சரி, இருக்கட்டும். ஆக அன்பு கைதட்டிய அன்பு உள்ளங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிகள் அந்த வணக்கத்தோடு இருந்தாலும் கைதட்டாமல் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்திற்கும் நன்றி. ஆக இருக்கட்டும், இருந்தாலும் கூட தண்டல மேல்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டுகள் குழுமின் ஏங்க குவளைக்கள் விழித்து நோக்க தொன்று நிதி காட்டி தென்பொழி மகரையாளின் வண்டுகள் எழுது வாடி மருதம் தான் வீட்டிற்குமோ மாது மாதுக்கு மறுவைகிற பெண் அல்லவா பெண்ணாகப்பட்டவள் ஆளுவலம் சோ ஆளுவலம் சோ என்று கூவிக்கொண்டு இருக்கின்றாளே இந்த கோகிலபாணி சுந்தரவள்ளி வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை காணத்தாலே விரட்டிக்கொண்டு இருக்கின்றாள் ஆளுவலம் சோ என்று பாடிக்கொண்டு விரட்டி கொண்டு இருக்கின்றாள் இந்த சுந்தரவள்ளி விளைத்தான் வர்ணிக்க வேண்டும். வர்ணித்தால் எப்படியெல்லாம் வர்ணிப்பது? கந்தனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாள் பிரம்ம முகூர்த்தத்திலே. ஆக வள்ளிக்கும் முருகனுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு வந்திருந்தாலும் இடம் சிறக்க வேண்டும், பெண்மகள் வாழ வேண்டும், இந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் சுபட்சமாக வாழ வேண்டும், நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வம் பெற்று எல்லாமல் அந்த இறைவன் அந்த விநாயக பெருமான் அருள் வாழிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாமல் அந்த இறைவனை தரிசித்தாலும் கூட ஆன்மீக காவலில் இருந்து கொண்டிருக்கின்றார். இவளும் ஒருதலை காதலாகத்தான் பூஜித்து வருகின்றார். இவளை நானும் உந்தன் உறவையாக வர்ணித்தால் நாளர ஹலோ அலை விழுகிற மாதிரி வைக்கிறேன். ஹலோ, அற்புதமான ஒளிபெருக்கி, எனது சார்பாக நன்றி நன்றி. அற்புதமான ஒளிபெருக்கி, ஒரு நாடகம் சிறப்பாக அமையும் என்று சொன்னால் இப்ப ஏற்பட்ட ஒளிபெருக்கியை தான் ஆட வேண்டும். அதற்கு அடுத்தார் போல அற்புதமான பக்க மேளங்கள். நாகேந்திரன் நாடகம் அமைச்சாரா நல்லா இருந்தா நாடகம் போடுவாரு, இல்லைன்னா வேணாமனே அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம்ருவாரு. ஏன்னா அவர்கிட்ட ஒரு குணாதிசயம் அப்படி உண்டு. சிறப்பான ஒரு நடிகர்களை தான் கொண்டு வருவார். அன்பு நாடகத்துடைய அமைப்பாளர் நாகேந்திரன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் நன்றி. நன்றிகள் அந்த வணக்கத்தோடு இருந்தாலும் கூட அந்த நாளரை சூழலை நானும் முந்தன் உறவையாக ஆக நினைத்தால் நானும் முந்தன் உறவை
கதிகள் மாட்டிக்கொண்டே நானும் காதல் இந்த கசக்கு பிள்ளைகள் அம்மா அன்பு நெஞ்சங்கள் ரத்த வெள்ளத்தில் சிறப்பது சரி அம்மா உடல்களை அழித்திட ஊருக்கு பலருண்டு பாரம்மா உள்ளத்தை பிரித்திட பாரு குளிவர் என்று சொல்லம்மா கைதட்டி உற்சாகம் செய்த அன்பு நாடக கலா ரசிகர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி நன்றிகள். அந்த வணக்கத்தோடு இருந்தாலும் கூட இட்டவடி நோகை எடுத்தடி கொப்பளைக்கு அவற்றில் சுமந்து மரங்கசைய கொட்டை கிழங்கோ கிழங்கு நாவில் குவினால் வழங்குவாசை மையம் வருமோ என்று இப்பேற்பட்ட சுந்தர வழியை தான் வர்ணிக்க வேண்டும். வர்ணித்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம் என்ற வகையிலே எப்பேற்பட்ட அலங்காரமாக ஆளோலும் சோ என்று குவிக்கொண்டு இருக்கின்றாலே ஓம் என்னும் புறணவ பொருளை உச்சரித்து ஆக இருந்தாலும் இப்பேற்பட்ட சுந்தர வழியை எப்படி வர்ணிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது இவள் சில்லென்று பூத்த நாளரை சுதிதானா ஹலோ சிறு நெருஞ்சி காட்டினிலே கூறி நிறுத்தி வழி போ நாளே நின்றது போல் நின்றால் நெடுந்தோறும் வரும் ஆ
இவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிறுக்கும் மலர்கொடியால் நிலாவென சிறுக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் கருகிட தலையூடிவாள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிறுக்கும் மலர்கொடியால் நிலாவென சிறுக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குழிவாள் முடிப்பவளோங்களை மலராய் அணிவவளோ மோகத்திலே அந்த உலகையாவையும்ோகத்திலே இந்த உலகையாவையும் மோகினியோ மோகினியோ இவள் செந்தமிழ் தேன் மொழியாய் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய் நிலாவென சிரிக்கும் பைங்கனி இதழில் பலரசம் தருவார் பருகிட தலை கூடிவார் அது கடலில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகில் படைத்தவளோ பெண்ணுக்கு பேரே பேராசை கொள்ளும் பேரழகோ படைத்தவளோ பேரழகோ படைத்தவளோ செந்தமிழ் கொடியாய் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாய் நிலாவென சிரிக்கும் பைங்கனி இதழில் பலரசம் தருவார் கருகிய தலை குணிவார் இவள் பருகிய தலை குணிவார் இவள் பருகிய தலை குணிவார் அற்புதம். நன்றி 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 நன்றி. கைதட்டி உற்சாகம் செய்த அன்பு நாடக கலா ரசிகர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தோடு இருந்தாலும் கூட ஆக மெச்சுப்புகள் வெங்கடபா வெண்பாவீர் பாதிகளே இச்சையினுள் ஜென்மம் எடுக்கவா மச்சகுருமாக உள்ள சிங்காள மாறாமா ராமா ராமா வாய் திறந்து சொன்னானே திருமாலு குறிப்பிட்ட கவி போல ஆக சுந்தர வள்ளி ஆகப்பட்டவள் ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று கூவிக்கொண்டு இருக்கின்றாள். இந்த சுந்தரவள்ளி இவளை கோடி அறிவிக்கு ஒப்பாக நாளரை சுதியினை வர்ணித்தாள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அறிகுறியாக இளைஞர்களுக்காக ஒரு பாடலை கொடுப்போமே என்பதற்காக நாளரை. ஹலோ
பறந்து போன யாரோ அவளோ என்னை தீண்டும் காட்டின் பிறளோ யாரோ அவளோ என்னை தாளாட்டும் தாயின் குரலோ கை வீசும் காட்டாய் காத்திருப்பே இது கண்கள் அணையும் பாடல் என் நெஞ்சு முறையில் தேடல் இல்லாத வண்ணம் நானா இறைவா நியாயம் தானா விதியா கை வீசும் கூட மேல கூட வச்சு குடலூரு போறவளே உன் கூட கொஞ்சம் நாடுவாரே கூட்டிக்கிட்டு போனாள் என்ன ஒத்த இளநீ போல அது நாயமா உன்னுடனே நாடுவாரி ஒரு வாரமா நீ வாயன்னு சொன்னாலே பால்வேனே ஆதாரம்மா சொன்னாலே போவனே சேதாரம்மா கூடி அறிவு கொட்டுதே அடி உண்மேல அத தேடி உசுரமிட்டுதே அடி உண்மேல மல கோவில் விளக்காக ஒளியாய் வந்தவளே மனதோடி தொலை போட்டு எனவே தந்தவளே கண்ணமுடி கண்ட கடவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கண்ணமுடி கண்ட கடவே பல ஜென்மம் தாண்டி வந்த உறவே கோடி அறிவு கொட்டுது அடி எம்மேல அது தேடி உசுரமிட்டுதே அடி எம்மேல நம்ம இசையானி மிச்சமிட்ட பாட்டா என்ன புழிஞ்ச பொட்டலில வீசும் உச்சி மழை காத்தா புன்னகையில் ஏட்டி என்ன தொலைச்ச சாராயோ இல்லாத நீ கண்ணால கூடாங்கள் சேராதோ செங்கல்ல அழகாத்தா உனது சொகமா வச்சுக்குவேன் உன சேர பிறந்தேன் என்னையே வச்சுக்கிறேன் கண்ணமு
பாடி கண்ட கடவே பல ஜன்மம் தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கடவே பல ஜன்மம் தாண்டி வந்த உறவே கோடியை ஒன்றுதே அடி ஒன்றேல அதை தேடி உசுரமிட்டுதே அடி ஒன்றேல என்ன இது கூத்தே பொம்பளைய போலே எங்கு குழந்தையும் வெக்கப்படுதே சாராயோ இல்லாத சாந்தே நீ தன்னால கூழாங்கும் சேராரோ செங்கல்ல பல ஜன்மம் தாண்டி வந்த உறவே மொழி கண்ட கனவே பல ஜன்மம் தாண்டி வந்த உறவே பெருமையை கூறுவோமா இல்ல பூங்காட்டிடம் சொல்லுவோமா என்பதை ஆகையினாலே ஆக தாயின் பெருமையை கூற வேண்டும் என்பதற்காக முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து தோளுளையோ மாறுளையோ நாபுரங்க ஏடுகட்டி காட்டுளையோ மேட்டிளையோ நெத்திவேவ நித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்கு மெனிதாயே பூமி எனக்கு மெனிதாயே பூமி கோடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டி ஆராய்த்தி தொப்புள் கோடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டி ஆராய்த்தி மோத மோத முத்தமிட்டி மூச்சு காத்த பங்கு போட்டி மோத மோத முத்தமிட்டி மூச்சு காத்த பங்கு போட்டி தோளுளையும் மாறுளையும் நாவுரங்க இணகட்டி காட்டுளையும் மேட்டிளையும் நெத்திவே வடித்த புத்தி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்கு வெளியாய் பூமி எனக்கு வெளியாய் பூமி தொப்புள் கோடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி ஆராய்ச்சி தொப்புள் கோடி
கொடி சொந்தம் தந்தி நீ உடுப்ப மாற்றி கட்ட இல்லாம செவனேடு நீரப்பனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி வாங்கி தந்த எனக்கு தலைவலினால் கண்ணீர நீ வடிப்ப உருப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீர நீ முடிப்ப என்ன வச்சு தல செய்தி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்கால வீடு வந்தா வாரி நெட்டி முறிப்பை பெத்தவளை உத்தமியணி ஓடாக தெஞ்சியம்மா பெத்தவளை உத்தமியணி ஓடாக தெஞ்சியம்மாவோ ஒத்த கல்லு மூக்குத்தியத்தா அடகுல வச்சியம்மா பெத்தவளை நீதா ஏ கோயிலமா எனக்கே நீதா ஏ சாமியம்மா யாகத்துக்கு தெய்வம் இணையாகுமா ஓ யாகத்துக்கு தெய்வம் இணையாகுமா கோடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கோடி சொந்தம் தந்தி தொட்டில் கட்டி ஆராட்டி மொத மொத முத்தமிட்டி மூச்சு காத்த பங்கு போட்டு மொத மொத முத்தமிட்டி மூச்சு காத்த பங்கு போட்டு தோளுளையும் மாறுளையும் காமுகட்டி காட்டுளையும் கட்டுளையும் நெத்தியே வடித்தும் சட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்கு வினீதாய பூமி எனக்கு வினீதாய சுவாமி எனக்கு வினீதாய சுவாமி நன்றி சுந்தரத்தை பாட வேண்டுமே என்பதற்காக சுந்தரம் சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன்சிறந்த மங்கை இவை சுந்தரந்த மங்கை இவள் இந்த உலகி கேட்டுள்ள அந்த மிகுந்த தேவி மூலங்கே வரும் புயல்கள் அந்த சாதிக்கே தகுந்த எதற்கு வந்தா என்று சட்ட ஆராய்கின்ற பொழுது அதில் எனது பாட்டம் பிறந்த அவர் வாமன் அவதாரத்தின் போது கண்களது நீர் சொரியே ஒன்று அமிர்தவள்ளி மற்றொன்று சுந்தரவள்ளி அமிர்தவள்ளியை திருப்பரம் குன்றத்தில் தெய்வயான் என்ற பெயரோடு பங்குனி உத்திர திருநாளிலே முருகன் திருமணம் முடித்து விட்டான். இளையவள் சுந்தரவள்ளியோ சுகதரமான பறவைகளை விரட்டி கொண்டு இருக்கின்றாள். அன்னவளை சந்திப்பதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இருக்கின்றான். ராஜ நடை போட்டு ராஜாவாக ஆக வருகின்றான் வனக்காவலாளி. அவளைத்தான் சந்திக்க வேண்டும். அவளை சந்தித்த பிறகு கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நாரா